മഹാപരിശുദ്ധമുള്ള ഞങ്ങൾ പരമപിതാവേ സ്തോത്രം, അപ്പാപിതാവേ സ്തോത്രം, പരലോകത്തിൻ്റെ ദൈവനെ സ്തോത്രിക്കുന്നു. മഹാ ഉന്നതമായ ഞങ്ങൾ പിതാവേ സ്തോത്രം, വാനാദി വാനങ്ങൾ കൊള്ളമാട്ടാതെ ഞങ്ങൾ പിതാവേ സ്തോത്രം, സർവവല്ലമയും സർവാധികാരമുടയവരായിരിക്കുന്ന ഞങ്ങൾ ദൈവനെ മെത്തിക്കുന്നു. നമ്മുടെ അൻപുക്കാവ് സ്തോത്രിക്കുന്നു, നമ്മുടെ ഇറക്കത്തിനുക്കാവ് സ്തോത്രിക്കുന്നു, നമ്മുടെ മനവൃക്കങ്ങൾക്കാവ് സ്തോത്രം പിതാവേ. இந்த மகிமையான வேலைக்காக மெத்ததிக்கிறோம் எங்கள் பிதாவே. இந்த வேலை அடையாளம் இலவசமாய் தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன சமயம் முழுவதும் நீர் கூட இருந்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் சமயங்கள் முழுவதிலும் நீர் போதுமானவராக இருந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தன் நாள் நான் இந்த ஆளை காணச்சதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பொதுக்கூட்டத்திலே பங்கு பெறும்படியாக கிருபை செய்தவனுடைய அன்புக்காக மெத்ததிக்கிறோம். கத்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் அளவதாவே திருசமத்திலே வந்திருக்கிறதான ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் வேண்டு கழுகிற பிதாவே. எல்லா ஆத்மாக்களையும் நேர் கண் நோக்கி பார்த்து தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை யாவரும் கொடுக்க முடியாத உங்கள் நோக்கி வேண்டு கழுகிறோம் பிதாவே. நேர் கல்வாறு சிலுவையிலே பாடுபட்டு உண்டு பண்ணி வைத்திருக்கிறதான தெய்வீகமான சகல அனுபவங்களை யாவரும் பெற்றுக்கொள்ள முடியாத நேர் கிருபை செய்யும்படியாக வேண்டு கழுகிறோம் பிதாவே. இந்த ஆராதனை உடபாகத்தில் நேர் வல்லமை ஆக்கிரியை செய்து அளவில்லாத ஆசீர்வாதங்களை யாவரும் கட்டளையிட முடியாக உங்கள் நோக்கி வேண்டு கழுகிறோம். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாகவும், நோயாளிகள் குணமாகும்படியாகவும், பிசாசுகள் திறத்தப்படும்படியாகவும், பின்மாற்றங்கள் நீங்கும்படியாகவும் கிருபை செய்ய வேண்டு கழுகிறங்கத்தாவே. எங்கள் தாவையுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படாமல் காணப்படுகிற உடைய பிள்ளைகள் யாவரும் உடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டு கழுகிறோம். யாவரும் நமக்கு பயப்படுகிற பயத்தோடு நடக்கத்தோடு நமக்கு ஆராதனை செய்து தேவையான சகல ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ளும்படியாக அனுக்கிரகம் செய்யும்படியாக வேண்டு கழுகிறங்கத்தாவே. வந்து கொண்டிருக்கிற ஜனங்களும் அதிவிரைவாக வந்து சேரும்படியாக கிருபை செய்யும்படியாக உங்கள் நோக்கி வேண்டு கழுகிறங்கத்தாவே ஸ்தோத்திரம். ஆராதனை வர தடைபட்டிருக்கிறதான எல்லா ஆத்மாக்களையும் சந்தித்து எல்லா தடைகளையும் நீக்கி கொண்டு சேர்க்கொண்டு வேண்டு கழுகிறோம். நம்முடைய ஆராதனை மூலமாக நீர் வெளிப்பட்டு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியினால் மே ஸ்தோத்திரிக்கிறங்கத்தாவே. பிரலோகத்திலே செய்யப்படுகிறதான ஆராதனை நிழலுக்கும் சாயலும் கோத்ததான ஆராதனை இந்த உலகத்திலே நீர் ஏற்படுத்தினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. அடையாள விதமான ஒரு ஆராதனைக்காரலாக காணப்படத்தக்கதாக இறக்கஞ்சும்படியாக வேண்டு கழுகிறோம் பிதாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் முழுவதையும் சந்திக்க முடியாத வேண்டு கழுகிறோம். நம்முடைய வாக்கு தத்துவங்களையும் நினைவு கூற முடியாத கஞ்சுகிறோம். கடைசி காலத்திலே நம்முடைய ஸ்தானாபதியின் மூலமாக இந்த சபையை இந்த இடத்திலே ஸ்தாபித்து எங்கள் பிதாவினுடைய வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரஞ்சல் திரங்கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே, நம்முடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் உமக்குள்ளே ஆம் என்றும் ஆம் என்று இருக்கிறது. வாக்கு தத்துவங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படி வேண்டு கழுகிறங்கத்தாவே. உலகத்திலே காணப்படுகிற சகலவிதமான எங்கள் பிதாவே ஜனங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதான நோய்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்கொண்டு வேண்டு கழுகிறோம். கொள்ளை நோய்கள் எல்லாம் அகன்று போகும்படியாக கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். யுத்தங்கள் சமாதானக்கேடுகள் எல்லாம் நீங்கி போகத்தக்கதாக ஜனங்களை விட்டு அகன்று எங்கள் பிதாவே சமாதான வாழ்க்கையோடு காணப்படுகிற கஞ்சிட்டு வேண்டு கழுகிறோம். தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் யாவருக்கு அருளி செய்யும்படியாக வேண்டு கழுகிறங்கத்தாவே. இந்த நாட்களிலே உடைய சாட்சியாகி நிலாத்மியா பாவலமாக நடப்பிக்கிற எல்லா கிரியைகளுக்காகவும் உம்மை துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. அதீதமான கிரியைகளை இந்த வேளையிலும் இந்த நாளிலே நடப்பித்து அதீதமான ஆசீர்வாதங்களை எல்லாருக்கும் கொடுக்க முடிய வேண்டு கொள்கிறோம். பிள்ளைகள் சிறியோர் பெரியோர் எல்லாரையும் ஆசீர்வதித்தலும் சத்ருவாகிய சாத்தான்கிற நஷ்டத்தை உண்டு பண்ணாமல் சுற்றுலா அக்கிலும் மேலாந்து பாதுகாக்க வேண்டு கொள்கிறோங்க தாவே. எல்லாரையும் சந்தித்து ஆசீர்வதித்தாலும் சகல காரியங்களை விட திருப்பாவத்திலே படைக்கிறோம். எல்லா குறை குற்றங்களை நீக்கிறோம். யாவர் மேலும் கிருமியாரும் இறக்கமாறும் அன்பாரும் தயவாரும் மீள்பிரேச நாமத்தில் வங்கிகளும் எங்கள் அன்புள்ள பெற விதாவே ஆமே. அல்லேலூயா ஸ்தோத்ரம். அல்லேலூயா ஸ்தோத்ரம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்ரம். சாங் நம்பர் 1153. சாங் நம்பர் 1153. Oh,
270வது பாட்டு. 270வது பாட்டு. வருவாய் Thank you.
స్తోత్రం అప్పాపితావే స్తోత్రం మహాపరిశుద్ధമുള്ള எங்கள் பரமபிதாவே స్తోత్రం எங்கள் சொந்த தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் மை துதிக்கிறோம் எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் கண்டு கொண்டிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய திருசன்னிதானத்திலே காணப்படுகிறதான யாவருடைய நிலைமைகளை அறிந்திருக்கிற எங்கள் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் யாவரை ஆசீர்வதிக்கும்படியாக நிர்சித்தம் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களை அருளை செய்யும்படியாக நிர்சித்தமுடையவராக விரைந்து நடப்பித்து வருகிற எல்லா கிரியைகளுக்காக ஸ்தோத்திருக்கிறோம் எங்கள் பிதாவே எங்கள் ஆத்மீய பாவலமாக அதிதீயமான கிரியைகளை நீர் செய்ய வல்லமையும் அதிகாரம் நிறைந்த தேவனாக காணப்படுகிறபடியினால் உம்மை துதிக்கிறோமே ஸ்தோத்திருக்கிறங்கத்தாவே மகிமை மகத்துவமான கிரியைகளை நடப்பித்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஜனங்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டவளாக திரும்பிச் செல்லும்படியாக கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அப்பா பிதாவே உம்மை குறித்ததான விசுவாசத்தோடு காணப்பட்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் தூக்கமயக்கங்கள் அசதிகள் நிர்விசாரங்கள் அவிசுவாசங்கள் சந்தேகங்கள் எல்லாவற்றையும் ஜனங்களை விட்டு நீக்கி போடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் உணர்வு உள்ள இருதயத்தை யாவரும் கொடுத்து உணர்வோடு உடத்திரு சன்னிதானத்திலே காணப்பட்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ளும்படியாக இரக்கஞ்செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பிதாவே உம்முடைய ஆவியானவர் தாமே ஆசீர்வாடி கிரியை செய்து ஏராளமான ஆசீர்வாதங்களை அருளி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருடைய நிலைமைகளையும் நீர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறபடியினால் மேல் ஸ்தோத்திருக்கிறோம் உம்முடைய திரு ஆலோசனைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே எங்கள் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் ஒன்று கொதவனாக காணப்படுகிறதான ஏழடியான் மேல் கிருபியாக இருந்து நீருடைய ஜீவனுடைய வார்த்தைகளை பேசி அறிவிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே எங்கள் மெய்மேன் தேவனே ஸ்தோத்திரம் 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 பரலோகத்திலிருந்து நீர்தாமே நம்முடைய பரிசுத்தாவியானவரை அனுப்பி நம்முடைய பரிசுத்தாவியானவர்களுமாக எங்கள் பிதாவே நம்முடைய திருவார்த்தைகளை பேசி ஜனங்களோடு இடப்பட்டு கிரேசியமுடியாக வேண்டிக் கொள்கிறோம் ஜனங்களை சந்தித்தள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தள்ளும் விசுவாசத்தோடு காணப்பட அனுக்கிரகம் செய்யலும் தூக்கமேகங்கள் எல்லாவற்றையும் நிர்மூலம் செய்யறோம் சத்ருவாகிய சாத்தானுடைய கிரியைகளை அதம் பண்ணபடி கெஞ்சிறோம் எல்லா நன்மைகளிலும் நிறைத்தலும் பிதாவே எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம் சகல காரியங்களையும் நம்முடைய திருப்பாதத்திலே படைக்கிறோம் பிதாவே ஒன்று கொதவனாகி அடியான் மேல் கிருபியாக இருக்கும்படியே நிகழ்கிறோம் வேதையும் தூசி ஆர்ப்பணம் கந்தையும் ஒன்று கொதவனாக காணப்படுகிறதான ஏழு அடி மேல் கிருபியாக இருந்து நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நேர்தாமே பேசும்படி கெஞ்சிறோம் நம்முடைய ஜனங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை பேசி ஜனங்கள் உணர்வடைத்தகுதாக ஈர்ப்பிக்கப்படத்தகுதாக ரட்சிப்பு நன்மத்தை சொந்தமாகத்தகுதாக இறக்கஞ்சமடியாக வேண்டிக் கொள்கிறோம் கத்தாவே எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம் எங்கள் ஆத்மீய பாவலமாக அதேதயமான கிரிகளை செய்யும்படியாக கெஞ்சிறோம் பெரிய காரியங்களை செய்தளும் கிருபைகள் மறைத்து கொள்ளும் சகல ஆசீர்வாதங்களையும் பிறகு பண்ணிடலும் பிள்ளைகள் சிறியோர் பெரியோர் எல்லாரையும் ஆசீர்வதித்தள்ளும் யார் மேலும் கிருபியாரும் இறக்கமாறும் அன்பாரும் தயவாரும் மீள் பிரேச நாமத்தில் ஜபங்கேலும் எங்கள் அன்புள்ள பரம பிதாவே ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாரும் ஆண்டவரே துதிப்போம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரசங்கியின் புஸ்தகம் 7:29 வாசிக்கிறேன் இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் இதை மாத்திரம் கண்டேன்
தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். தேவன் யார்? தேவன் மகா பெரியவர். அவர் மகா உன்னதமானவர். சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளமாட்டாதவராக இருக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லியிருக்கிறார். அவர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்தவராக காணப்படுகிறார். மகா மகிமையானவராக, மகா உன்னதமானவராக, மகா பெரியவராக காணப்படுகிறவராகிய தேவன் அவருடைய முன் தீர்மானத்தின்படியே எல்லா காரியங்களையும் நடப்பித்து கொண்டிருக்கிறார். அவருடைய முன் தீர்மானத்தின்படி இந்த உலகத்தை உண்டு பண்ணினார். உலகத்திலே காணப்படுகிறதான மற்றும் சகல சிற்றிகளையும், மரம், செடி, கொடிகள், ஊரும்பிராணிகள், பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் அவருடைய மகா வல்லமையினாலே உண்டு பண்ணினார். அவைகளெல்லாம் அவருடைய முன் தீர்மானமாகவே காணப்பட்டது. அவருடைய முன் தீர்மானத்தின்படியே எல்லாவற்றையும் ஒன்று பண்ணி அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கும்படியாக அவர் முன்னதாகவே கொண்ட தீர்மானத்தின்படி அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார். ஒரே ஒரு மனுஷனை முதல் முதலாவதாக ஆண்டவர் படைத்தார். ஒரே ஒரு மனுஷன். அவருடைய சத்தியவேதத்தில் எதை அறிவித்திருக்கிறார்? ஏன் அவர் ஒருவனை படைத்தார் என்று ஒரு கேள்வி கர்த்தருடைய சத்தியவேதத்திலே கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலும் அந்த வசனத்திலேயே தேவன் சொல்லியிருக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:15 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. போதும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். முதல் முதலாவதாக தேவன் ஒரே ஒரு மனுஷனை படைத்தார். அவனிடத்திலிருந்து ஒரு ஸ்திரீயை கூட படைத்தார். அவர்கள் இருவரும் ஒருவராகவே காணப்படுகிறார்கள். ஒரே சரீரத்தின் அவயமாக, ஒரே சரீரமாக காணப்படுகிறார்கள். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்திலே ஏராளமாக இருந்தது. உலகத்திலே மற்றும் சிற்றிகளை அவருடைய திருவார்த்தையினாலே படைத்தார். ஏராளமாக அவருடைய தீர்மானத்தின்படி ஒவ்வொரு சிற்றிகளும், பறவைகள், மிருகங்கள் இவைகள் அநேகமாக சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் தேவன் மனுஷனையோ ஒரே ஒருவனை படைத்தார். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள மனுஷர்களை பெறும்படிதானே என்று நாம் வாசித்து அறிந்து கொண்டோம். அவருடைய தீர்மானம் என்ன? அவருடைய சித்தம் என்ன? அந்த ஒரு மனுஷன் மூலமாக உலகம் முழுவதிலேயும்
தேவ பக்தி உள்ள மனுஷர்கள் பெருக வேண்டும், தேவ பக்தர்களாக ஜனங்கள் காணப்பட வேண்டும், தேவ பக்தி உள்ள மனுஷர்கள் மாத்திரம் பெருகும்படியாக அவர் ஒருவனை படைத்தார். அவிதமாய் படைக்கப்பட்டதான மனுஷன் தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவனாக காணப்பட்டான். தேவன் ஒரே ஒரு மனுஷனை படைத்து அவனுக்குள்ளே அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாக மாற்றினார். அவருடைய மகிமையையும் அவருடைய கனத்தையும் அவனுக்கு கொடுத்திருந்தார். அவர் மகா மகிமையுள்ளவராக காணப்படுகிறார். 104வது சங்கீதத்திலே வாசிக்கும் போதும் அவர் மகிமையை அணிந்து கொண்டிருக்கிறவராகிய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 104வது சங்கீதம் 1:2 வசனங்களிலே பார்க்கும்போது தேவன் மகா மகிமை நிறைந்தவராய் மகிமையை அணிந்து கொண்டவராக இருக்கிறார். அவிதமாக மகிமையை அணிந்து கொண்டவராக இருக்கிறவராகிய தேவன் மனுஷனை உண்டு பண்ணி அவருடைய மகிமையினால் நிறைத்தார், அவருடைய கனத்தினால் நிறைத்தார். அவருடைய மகிமையினாலும் அவருடைய கனத்தினாலும் நிறைத்து எல்லா சிற்றிகளையும் ஆளுகை செய்யும்படியாக அவர்களுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினார். 8வது சங்கீதம் 5வது வசனம் முதல் வாசியங்கள். 8வது சங்கீதம் 5வது வசனம் முதல் 8வது வசனமுடைய வாசியங்கள். நீர் அவனை தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர். மனுஷனை அவர் சிற்றத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் அவனை தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சகலவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாவற்றையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார். அவருடைய மகிமையினாலும் கனத்தினாலும் நிறைக்கப்பட்டவனாக மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான். தேவதூதரிலும் சற்று சிறியவனாக சிருஷ்டிக்கப்பட்டான் என்றுதான் அவங்க வாசித்து அறிந்து கொள்கிறோம். தேவதூதர்கள் மகிமையின் சரீரமுடையவர்களாக காணப்படுகிறார்கள். மனுஷர்களை மாம்ச சரீரத்தோடு சிருஷ்டித்தார். இதான் சற்று சிறியவனாக சிருஷ்டிக்கப்பட்டதான் அறிவோம். தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். அப்படி மாம்ச சரீரத்தோடு மனுஷனை சிருஷ்டித்து அவருடைய மகிமையினாலும் அவருடைய கனத்தினாலும் அவனை நிறைத்தார். அவருடைய மகிமையும் அவருடைய கனமும் நிறைந்தவனாக விசேஷமானவனாக காணப்பட்டான். அவிதமாய் காணப்பட்டதான மனுஷனை தேவன் அவருடைய சொந்த பிள்ளையாக அவருடைய சொந்த குமாரன் என்ற அனுபவத்தோடு வைத்திருந்தார். 82வது சங்கீதத்திலே வாசிக்கும் போது 82வது சங்கீதம் 6:7 வசனங்களை வாசிக்கும் போது அவர் அவனை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் வாசியங்கள். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானோரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். தேவன் எவ்விதமாக மனுஷனை சிருஷ்டித்தார், எப்படி சிருஷ்டித்து ஏற்படுத்தினார், அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சொந்த பிள்ளைகளாக அவர்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் சொல்லியிருந்தேன். அவருடைய தீர்மானம் எப்படி காணப்பட்டது, எக்காலத்திலேயே அவருடைய பிள்ளைகளாக அவருடைய மக்களாக
அவருடைய ஜனங்களாக காணப்பட வேண்டும் என்பதே அவருடைய தீர்மானமாக காணப்பட்டது. அவ்விதமாய் அவருடைய பிள்ளைகளாக தேவன் அவர்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார். மண்ணினால் உருவாக்கப்பட்டு அவருடைய ஜீவசுவாசம் ஊதப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டதான மனுஷன் அவருடைய பிள்ளை என்றதான அனுபவத்தை எவ்விதமாக அடைந்து கொண்டான். அவருடைய உடன்படிக்கையின் மூலமாக அவனை அவருடைய பிள்ளையாக மாற்றினார். அவருடைய ஜனமாக காணப்படும்படி அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி தேவன் அவனோட உடன்படிக்கை பண்ணினார். அவ்விதமான உடன்படிக்கையின் மூலமாக மனுஷன் அவருடைய பிள்ளையாக மாறினான். தேவனே Yeah.
இவ்விதமாக மனுஷனை விசேஷமான சிருஷ்டியாக தேவன் சிருஷ்டித்து அவருடைய மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை நிறைத்து செம்மையானவனாக சதா காலங்களிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றதான நோக்கத்தோடு ஏற்படுத்தினார். மற்ற எல்லா சிருஷ்டிகளை பார்க்கலும் விசேஷமான ஒரு சிருஷ்டியாக மனுஷனை அவர் படைத்து அவர் அழியாமை உடையவராக இருக்கிறது போல ஜனங்களும் அழியாமை உடையவர்களாக இருக்கும்படியாக தெய்வபக்தி உள்ள மனுஷர்கள் பூலோகத்திலே பெருகி தேவனுக்கு ஏற்றவர்களாகவே காணப்படும்படியாக தேவன் இந்த மனுஷனை அவ்விதமாய் சிருஷ்டித்து அவருடைய மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி அவனோடு சஞ்சரிக்கிறவராக வேளாவேளில் தோறும் அவனை சந்தித்து அவனோடு சஞ்சரிக்கிற தேவனாக காணப்பட்டார். அவ்விதமாய் தேவன் மனுஷனை செம்மையானவனாக விசேஷித்தவனாக சிருஷ்டித்தார், மிகவும் மேன்மையானவனாக சிருஷ்டித்தார், மிகவும் மகிமையானவனாக நித்திய நித்திய காலமாய் தேவனோடு ஒன்றாக வாசம் பண்ணும் அனுபவத்தோடு காணப்படும்படியாக மனுஷனை சிருஷ்டித்து ஏற்படுத்தினார். செம்மையான அனுபவத்தோடு சிருஷ்டிக்கப்பட்டதான மனுஷன் கெட்டுப்போனான். செம்மை என்றால் எவ்விதமான நிலைமை, எவ்விதமான அனுபவத்தோடு காணப்பட்டார்கள் என்பதை குறித்து கர்த்தர் தெளிவாக அவருடைய சத்தியவேதத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். மனுஷன் செம்மையானவனாக சிருஷ்டிக்கப்பட்டான், அவருடைய மகிமையினால் நிறைக்கப்பட்டவனாக சிருஷ்டிக்கப்பட்டான், அழகு சௌந்தரியம் உடையவனாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான். தேவன் எப்படிப்பட்டவர்? மகா அழகுள்ளவராக காணப்படுகிறார். 1000-10000 பேரில் அவர் சிறந்தவர், அவர் மகா அழகு மிகுந்தவர். அவருடைய பிள்ளைகளும் விசேஷமான அனுபவங்களாக அவருடைய அழகினாலும் அவருடைய மகிமையினாலும் அவருடைய கனத்தினாலும் நிறைக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் என்ற சகல அனுபவம் உடையவர்களாக காணப்பட்டு அவர்களும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது ஆதி மனுஷனாகிய ஆதாம் மீறினானோ அது முதல் தேவனால் கொடுக்கப்பட்டிருந்ததான மகிமையை இழந்து போனான். அது மட்டுமல்ல, தேவ சமூகத்தை விட்டு அவன் துரத்தப்பட்டு விட்டான், தேவ சமூகத்தை விட்டு அவன் தள்ளப்பட்டு போனான். கர்த்தராகிய தேவன் ஏதேன் தோட்டத்திலே உலாவும் போது அவன் ஒளித்து கொண்டான். காரணம் என்ன? தேவனுடைய மகிமை அவனை விட்டு எடுபட்டு விட்டது. தேவனுடைய மகிமையினால் உடுத்துவிக்கப்பட்டவனாக, தேவனுடைய மகிமையினால் நிறைந்தவனாக, தேவ மகிமையினால் அலங்கரிக்கப்பட்ட அனுமானவனாக காணப்பட்டதான மனுஷன் தேவனால் கொடுக்கப்பட்டதான மகிமையை இழந்து போன போது தேவ சமூகத்தை விட்டு அவன் தூரம் போய்விட்டான். ஆதியாகமம் 3:8 முதல் வாசிக்கும் போது அவன் தேவனை விட்டு அகன்று போனான், தூரம் போய்விட்டான், ஒளித்து கொண்டான். வாசிங்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாய கர்த்தர் வேளாவேளில் தோறும் அவர்களை சந்திக்க வருவார், அவர்களோடு உலாவுவார், அவர்களோடு சஞ்சரிப்பார். அவ்விதமாய் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாய கர்த்தர் மனுஷனை சந்திக்கும்படியாக அவனோடு உறவாடும்படியாக கடந்து வந்ததான வேளையிலே அவன் நினைச்சுகிறான், ஒளித்துக் கொள்ளுகிறான். வாசிங்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும்
தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒளித்துக் கொள்கிறார்கள். அடுத்த பாகம். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அப்பொழுது கர்த்தராய தேவன் ஆதாமை கூப்பிட்டு கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு. அதற்கு அவன் என்ன சொல்கிறான்? நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்றுதான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அவர்கள் மீறுகிறதவரையிலும் தேவ மகிமையினால் உடுத்துவிக்கப்பட்டிருந்தார்கள். அவளுடைய இருதயம் செம்மையானதாக காணப்பட்டது. தேவ மகிமையினால் உடுத்துவிக்கப்பட்டவளாக காணப்பட்டபடியினால் அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொள்ள முடியாதபடி ரொம்ப விசேஷமான அனுபவடையவளாக தேவனுடைய சொந்த பிள்ளைகள் சொந்த புத்திரர் என்ற அனுபவத்தோடு அவர்கள் காணப்பட்டார்கள். அவிதமாக தேவனை விட்டு தள்ளப்பட்டு விட்டார்கள். தேவன் அவர்களை அப்படியே துரத்தி விட்டார். இவ்விதமாய் மனுஷர்கள் கெட்டு போனார்கள், நஷ்டப்பட்டு போனார்கள். தேவனால் தேவனிடத்திலே பண்ணி கொண்டதான உடன்படிக்கையை மீறினதே முதல் முதலாவதாக அவர்கள் செய்ததான கொடிய பயங்கரமான பாவம். தேவனிடத்திலே பண்ணி கொண்டதான உடன்படிக்கையை மீறினார்கள். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 6:6-7 வாசிக்கும் போது அவன் உடன்படிக்கையை மீறினான் என்பதை குறித்து அங்கே நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். அவன் உடன்படிக்கையை மீறின போது அவன் தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டான். தேவனால் கொடுக்கப்பட்டிருந்ததான மகிமை கனம் சகலவும் அவனை விட்டு அகன்று போனது. வாசியங்கள். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி. ஆதாம் உடன்படிக்கையை மீறினான். அதுபோல சகல ஜனங்களும் அப்படியே காணப்படுகிறார்கள். ஆதாம் உடன்படிக்கையை மீறினான். அவன் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு மாறானவளாக, தேவனுடைய சித்தத்துக்கு மாறானவளாக, தேவனுடைய நோக்கத்துக்கு மாறானவர்களாக மாறிவிட்டார்கள். தேவனுடைய நோக்கம் என்ன? இவர்கள் எப்போதும் செம்மையானவளாகவே இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளாகவே காணப்பட வேண்டும். அவருடைய ஜனங்களாகவே காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதுவே அவருடைய தீர்மானம். அதற்காகவே அவர்களை அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உண்டு பண்ணி அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மாவாக அவர்களை மாற்றி அவருடைய மகிமையினாலும் கனத்தினாலும் நிறைத்து விசேஷமான அனுபவத்தோடு ஏற்படுத்தி இருந்தார். அப்படி இருக்க இவர்கள் தேவனிடத்திலே பண்ணி கொண்டதான உடன்படிக்கையை மீறின போது அவர்கள் விழுந்தார்கள், நஷ்டப்பட்டு போனார்கள். 82:7 என்ன வாசிக்கிறோம்? அவர்களோ மனுஷர்களைப் போல செத்து லோக பிரபுகளில் ஒருவரை போல விழுந்து போனார்கள், நஷ்டப்பட்டு போனார்கள், கெட்டு போனார்கள். கெட்டு நஷ்டப்பட்டு சாத்தானுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். வாசியங்கள். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானோரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போனீர்கள். விழுந்து போனார்கள், கெட்டு போனார்கள். தேவன் மனுஷனை செம்மையானவனாக காணப்படும்படி உண்டு பண்ணினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். கொடிய சத்ருவாகிய சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டார்கள். 3:1 வாசிக்கும் போது தேவன் உண்டு பண்ணினதான
எல்லா சிட்டிகளை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவிதமாய் அவனுடைய தந்திரத்தினாலே பிடிக்கப்பட்டார்கள். சாத்தானுடைய தந்திரத்தினாலே பிடிக்கப்பட்டு அவனுடைய தந்திரம் அவனுடைய உபாயம் இவர்களுக்குள்ளே நிறைக்கப்பட்டது. அவிதமாய் அவனுடைய உபாய தந்திரம் இவர்களுக்குள்ளே காணப்பட்டபடியினால் தேவன் விளக்கினதான விருட்சத்தின் கனியை புசித்தார்கள், விழுந்தார்கள், நஷ்டப்பட்டார்கள், சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள், சாத்தானுக்கு அடிமைகளாக மாறிவிட்டார்கள், பாவிகளாக மாறினார்கள், அழிவையும் கொடிய நாசத்தையும் தங்களுக்கு வருவித்து கொண்டார்கள். கொடிய அழிவுக்குரியவர்களாக நாசத்துக்குரியவர்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷர்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். இவர்கள் சாத்தானை தங்களுக்கு பிதாவாக ஏற்றுக்கொண்டார்கள். பிதாவாக சாத்தானை ஏற்றுக்கொண்டு சாத்தானுடைய பிள்ளைகளாக மாறினார்கள். சாத்தானுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட போது சாத்தானுடைய கிரியைகள் சகலவும் அவர்களுக்குள்ளே நிறைந்தது. சாத்தானுடைய கிரியைகளினால் நிறைக்கப்பட்டு தேவனை விட்டு தூரம் போய் தேவனோடு ஐக்கிய அனுபவத்தோடு காணப்பட்டு தேவனால் கொடுக்கப்பட்டிருந்ததான சகல பாக்கியங்களையும் அவர்கள் நஷ்டப்படுத்தினார்கள். அவராலே கொடுக்கப்பட்டதான சகல பாக்கியங்களையும் நஷ்டப்படுத்தி அவர்கள் மண்ணாக அழிவுக்குரியவர்களாக நிர்பந்தமானவர்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள். நிர்பந்தமானவர்களாக பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக மாற்றப்பட்டார்கள். ஆனால் இதை மனிதர்கள் அறியாதிருக்கிறார்கள். இதை குறித்ததான அறிவற்றவர்களாக காணப்படுகிறார்கள். ரோமர் கடிதம் 7:23 வாசிக்கும் போது அதை குறித்து உணர்ந்து கொண்டதான மனுஷர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவைகளை குறித்ததான உணர்வுடையவர்களாக காணப்படுகிறதான மனுஷனுடைய சாட்சி என்ன? நான் நிர்பந்தமான மனுஷன், நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? இதை குறித்து உணர்ந்து கொள்கிறதான ஜனங்கள் பாக்கியவான்கள். தாங்கள் எதற்காக எவ்விதமாய் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவன் ஆதி மனுஷனாய் ஆதாமை ஏவாளை எப்படி சிருஷ்டித்தார்? எவ்வளவு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி வைத்திருந்தார்? என்னென்ன பாக்கியங்கள், பதவிகள், விசேஷமான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்திருந்தார்? அவைகளை அவர்கள் இழந்து போக காரணம் என்ன? அவர்கள் இழந்து போகிறபடியினால் மனுஷர்கள் உலகம் முழுவதிலே காணப்படுகிற அவருடைய பின் சொந்ததியாராய் யாவரும் அப்படியே கெட்டு போனவர்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள். ஆனாலும் அதை குறித்ததான உணர்வு தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்பதை குறித்ததான அறிவுடையவர்களாக காணப்பட வேண்டும். இவ்விதமாய் சகல ஜனங்களை கெட்டு போனார்கள். அதை அறிந்து கொண்ட மனுஷர்கள் என்ன சொல்கிறார்கள்? நிர்பந்தமான மனுஷன் தான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? Okay.
நிர்பந்தமான மனுஷன் என்று அநேகர் உணர்ந்து கொண்டார்கள். நீ ஏராளமான ஜனங்களோ இதை குறித்ததான உணர்வு இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். உணர்வற்ற அனுபவத்தோடு அநேகர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் நிர்வாணியுமாய் நீ காணப்பட்டும் உன்னை குறித்த உணர்வில்லாமல் ஜீவிக்கிறாய் என்று தேவன் தம்முடைய ஆவியின் மூலமாக அறிவித்திருக்கிறார். தங்களை குறித்ததான உணர்வு அற்றவர்களாக இப்படி ஏராளமான ஜனங்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள்? எனக்கு யாரும் குறையும் இல்லை என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். தேவன் இவர்களை விசேஷமான சிட்டியாக சிட்டித்து அவர்களை கொடுத்திருந்ததான பாக்கியங்கள் ஒன்று அற்றவர்களாக கெட்டுப்போனவர்களாக காணப்படுகிறோம் என்றதான அறிவற்றவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த அறிவில்லாத நிலைமையோடு காணப்பட்டு ஏனோ தானோ என்று காணப்படுகிறார்கள். இந்த நிர்பாக்கியமான நிலைமை எதனால் வந்தது? தேவனுடைய வார்த்தையை மீறி தேவனிடத்திலே பண்ணி கொண்டதான உடன்படிக்கையை அவர்கள் விட்டு விலகினபடியினால் தேவனால் கொடுக்கப்பட்டிருந்ததான சகல மகிமையும் சகல கனமும் அவர்களை விட்டு எடுபட்டு போய் அவர்கள் நிர்பந்தமானவர்களாக மாறினார்கள். தேவனுக்கு சொந்தமாய் காணப்பட்டவர்கள் என்றதான அனுபவம் அவர்களை விட்டு எடுபட்டு போனது. தேவனுடைய பிள்ளைகள் என்றதான அனுபவம் அவர்களை விட்டு எடுபட்டு போனது. அவைகள் எடுபட்டு போய் சாத்தானுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். பாவிகளாக மாற்றப்பட்டார்கள். சாத்தானுக்குள்ளே என்ன காணப்படுகிறது? பாவம். பாவம் சாத்தானுடைய கிரியை. சாத்தானுடைய கிரியைகளாலே இவர்கள் நிறைக்கப்பட்டார்கள். யோவான் சுவேட்டா அதிகாரம் 44வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவர் அநேக இச்சைகளுடையவனாய் காணப்படுகிறான். பயங்கரமான பாவ இச்சை நிறைந்தவனாக பாவ இச்சையை மனுஷர்களுக்குள்ளே உண்டு பண்ணுகிறவனாய் காணப்படுகிறான். அவனுடைய இச்சைகளின்படியே செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அவனுடைய குணம் என்ன? பயங்கரமான துஷ்ட குணம். மனுஷர்கள் அவனுடைய துஷ்ட குணத்தினாலே நிறைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் சத்திய அற்றவனாயிருக்கிறான், பொய்யனாயிருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய்யனாக பொய்க்கு பிதாவாக காணப்படுகிறான். மனுஷர்களுக்குள்ளே இந்த துஷ்டத்தனத்தையும் பொய்யையும் சத்தியத்துக்கு மாறான காரியங்களையும் பாவங்களையும் அசுத்தங்களையும் வைத்திருக்கிறான். அவனாலே வழிநடத்தப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்கிறார்? பிதாவாகிய அவரை இவர்கள் விட்டுவிட்டார்கள். தேவனை விட்டுவிட்டார்கள். தேவனை விட்டு தூரம் போய்விட்டார்கள். பிசாசுக்கு சொந்தமாகிவிட்டார்கள். அவருடைய கிரியைகளினாலே நிறைக்கப்பட்டிருக்கிறார்கள். 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அவன் பாவம் செய்கிறான். ஏன் இவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் பாவியாக மாறிவிட்டான். பாவம் செய்கிறான். பாவியாக மாறி தேவனால் கொடுக்கப்பட்டதான சகல பாக்கியங்களை இழந்து நிர்பந்தமானவனாக மாறி
மாறி இருக்கிறான். கொடிய பாவத்துக்குள் பட்டு விட்டான். ஆதியிலேயே முதல் முதலாவாக கொடிய கொலைபாதகத்தை செய்தது யார்? ஆதாமுடைய குமாரன், ஆதி மனுஷனுடைய மகன், ஆதி மனுஷனாய் ஆதாமனுடைய மூத்த குமாரன். அக்காலத்திலே மனுஷ கொலைபாதகனாக தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான். இது என்ன? சாத்தானுடைய பயங்கரமான அந்த துஷ்டத்தனம். ஆதியாகமம் 4:7-8 வாசிங்கள். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வா என்றார். காயின் தன் சகோதரனாய் ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாய் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். காயின் தன்னுடைய சகோதரனாய் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். மனுஷ கொலைபாதகனாகிய சாத்தானுடைய அந்த கிரியை, அவருடைய அந்த துஷ்டத்தனம் ஆதி ஏதேனிலேயே வெளிப்பட்டு விட்டது. அது முதல் மனுஷர்கள் எல்லாரும் பாவிகளாக, இப்படிப்பட்ட சாத்தானுடைய கிரியை நிறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். தேவனை விட்டு தூரம் போய் தேவனால் கொடுக்கப்பட்டதான மகிமையை அவர்கள் இழந்து, தேவனுடைய தெய்வீகமான பாக்கியங்கள் யாவற்றை இழந்து உதவாதவர்களாக நிர்பந்தமானவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். தேவன் அவருடைய இந்த ஜனங்களை எதற்காக உருவாக்கினார்? மகிமையினால் எதற்காக நிறைத்தார்? அவருடைய மகிமையினால் நிறைக்கப்பட்டவர்களாக எப்போதும் காணப்படும்படியாகும். அவருடைய நித்திய ராஜ்யத்திலே அவர்கள் சதா காலங்களிலும் வாசம் பண்ணும் பாக்கியத்தோடு காணப்படும்படியாகும். தேவன் மனுஷனை விசேஷமாக சிந்தித்து அவருடைய பிள்ளையாக வைத்திருந்தார். அவருடைய நித்திய ராஜ்யத்திலே அவர் சதா காலங்களிலும் வீற்றிருக்கும் போது அவராலே சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர்களும் அவரை தரிசித்து அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும், அவரோடு கூட ஒன்றாயிருக்க வேண்டும், அவரோடு கூட சந்தோஷம் அனுபவிக்க வேண்டும், அவரை தொழுது கொண்டு அவருடைய மகிழ்ச்சியினாலும் அவருடைய சந்தோஷத்தினாலும் நிறைந்து நித்திய வாழ்க்கையுடையவளாக அடியோமியின் அன்புடையவளாக காணப்பட வேண்டும். அதற்காகவே தேவன் மனுஷனை விசேஷமான சிட்டியாக சிந்தித்து அவருடைய கனத்தினாலும் மகிமையினாலும் நிறைத்து அவர்களை விசேஷமாக வைத்திருந்தார். இவ்விதமாய் வைக்கப்பட்டதோன் இந்த மனுஷன் இப்பொழுது எப்படி மாறியிருக்கிறான்? மனுஷ கொலைபாதகனாய் மாறிவிட்டான். தேவனுடைய கோபத்துக்கு ஏற்றவனாக மாறிவிட்டான். அவனை அவனுடைய பாவம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உலகத்திலே யார் யார் என்னென்ன பாவங்களை செய்கிறார்களோ அவைகள் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை பயங்கரமாய் அழிவுக்கு நேராக வழி நடத்திக் கொண்டிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் செய்கிற ஆத்மா நரகத்திலே தள்ளப்படும், நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படும். அமிதமான பாவத்திலிருந்து பூர்ணமாக நீங்கள் ஆக்கப்பட்ட அனுபவத்தை அடைந்து கொள்ளும் போது இந்த சாத்தானுடைய ஐக்கியத்திலிருந்தும் விடுதலை பெறுகிறார்கள். சாத்தானோடு ஐக்கியப்பட்டு காணப்படுகிற கால வரையிலும் இவர்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்று விரும்பினாலும் பாவம் செய்யாமல் இருக்க அவர்கள் முடிகிறதில்லை. ரோமர்களின் 7:28 வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாம்சம் என எதை செய்கிறது? பாவத்திற்கு ஊழியம் செய்கிறது, பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறது. தாசராய பவுல் என்ன சொல்கிறார்? அதிலிருந்து தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை குறித்து முதல் பாகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்றால் இந்த நிர்பந்தமான நிலைமையிலிருந்து என்னை விடுவித்தார். என்னுடைய நிலைமை எப்படி காணப்பட்ட
வேண்டியது ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனிடத்திலே கடந்து வந்து தாங்கள் தேவனாலே விடுவிக்கப்பட வேண்டுமானால் இந்த சாத்தானுடைய பயங்கரமான ஆபத்திலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து சகல கேட்டிலிருந்தும் பூர்ணமான விடுதலையை அடைந்து கொள்ள வேண்டுமானால் மனுஷர்கள் தேவனிடத்திலே ஒரு உடன்படிக்கை தேவைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவரிடத்திலே யார் உடன்படிக்கை பண்ணுகிறார்களோ அவர்களை மறுபடியும் கர்த்தர் சேர்த்துக் கொள்கிறார். உடன்படிக்கையை மீறி தேவனை விட்டு அகன்று போனதால் மனுஷர்கள் மறுபடியும் தேவனிடத்திலே உடன்படிக்கை பண்ணுவார்களானால் தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜனங்களாக அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவார். பாவத்தின் பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். யார் யார் உடன்படிக்கை பண்ணுகிறார்களோ அவர்கள் பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறார்கள். அவரிடத்திலே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும். தங்களை ஜீவ பலியாக அவருடைய பாதத்திலே படைத்து விட்டார்கள்
ஏராளமான ஜனங்கள் தங்களுடைய நிலைமைகளை அறிந்து கொண்டதான ஜனங்கள் தங்களை ஜீவ பலியாக கர்த்தரிடத்திலே படைத்தார்கள். உங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அவருக்கு ஒப்புவிக்கும்படியாக கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:1 வாசியங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இவ்விதமாக தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், தேவனிடத்திலே உடன்படிக்கை பண்ண வேண்டும். நான் இதுவரையிலும் சாத்தானுக்கு அடிமைப்பட்டு பாவத்தோடு காணப்படுகிறேன். இன்று முதல் உம்முடைய பிள்ளையாக ஜீவிப்பேன், உம்முடைய கற்பனை பிரமாணங்களின்படி வாழ்வேன் ஜீவிப்பேன் என்று அவரிடத்திலே உடன்படிக்கை பண்ண வேண்டும். அப்படி உடன்படிக்கை பண்ணும்போது தேவனும் பண்ணியிருக்கிறதான உடன்படிக்கையின்படியே மனுக்குலங்களுக்கு மகிமையான விடுதலையை கட்டளையிடுவார். விசேஷமான அனுபவத்தை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். பாவத்தில் பூர்ணமாய் விடுவிக்கப்படுவார்கள், பரிசுத்தவான்களாக மாற்றப்படுவார்கள், தேவனோடு ஒப்புரவான அனுபவத்தை அடைந்து கொள்வார்கள், ஏக ஐக்கியமான அனுபவத்தை அவர்கள் சொந்தமாக்குவார்கள், தெய்வீகமான மகிமையையும் அவருடைய கனத்தையும் பெற்றுக்கொண்டதான அனுபவத்தை அடைந்து கொள்வார்கள். தேவன் அவருடைய மகிமையினாலும் கனத்தினாலும் அவர்களை முடிசூட்டுவார். அவரோடு உடன்படிக்கை பண்ணி ஏராளமான ஜனங்கள் இப்படிப்பட்டதான அனுபவத்தை அடைந்து கொண்டார்கள். ஒரு காலத்திலே பாவிகளாக இருந்தார்கள், அசுத்தர்களாய் காணப்பட்டார்கள், அக்கிரமக்காரர்களாய் ஜீவித்தார்கள், தேவகோபத்துக்கு ஏற்றவளாக வாழ்ந்தார்கள். அவிதமான நிலைமையின் மூலம் அதன் மூலமாக தங்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார்கள். பாவ அறிக்கை செய்தார்கள், தேவனிடத்திலே தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள், பாவத்தில் விடுவிக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், தேவ மகிமையினால் நிறைக்கப்பட்டார்கள், தேவனாலே வழிநடத்தப்படுகிறதான மகிமையான அனுபவத்தை அடைந்து கொண்டார்கள். தேவன் எந்த நோக்கத்தோடு தங்களை உண்டு பண்ணினாரோ, எந்த நோக்கத்தோடு உலகத்திலே வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தின்படியே தாங்கள் ஜீவிக்கும்படியாக தேவனுடைய மகிமையான பாக்கியத்தை தேவனாலே பெற்றுக்கொண்டார்கள். தேவன் விசேஷமான பாக்கியங்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அருளை செய்யும்படியாக விரும்புகிறார். செம்மையானவனாய் உண்டு பண்ணப்பட்டதான மனுஷன் கெட்டு போனான், மறுபடியும் அவர்களை செம்மையானவர்களாக மாற்றும்படி தேவர் விரும்பி அவர் தம்முடைய ஆலோசனைகளை அறிவிக்கிறார், அவருடைய வார்த்தைகளை பேசுகிறார். அவர் தாம் உலகத்திலே வெளிப்பட்டார். அவர் உலகத்திலே வெளிப்பட்டு பாடுபட்டு ரத்தம் சிந்தி அவருடைய இரத்தத்தினாலே மகிமையான விசேஷமான விடுதலை பாக்கியங்களை மனுஷர்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். விசேஷமான பாக்கியங்களை அவர் மறுபடியும் கொடுக்கும்படியாக அவர் சித்தமுடையவராக இருந்து அவருடைய இரத்தத்தினாலே மறுபடியுமாக மனுஷர்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். மனுஷர்கள் தாங்கள் பண்ணிக்கொண்டதான உடன்படிக்கையை மீறி இப்படி பயங்கரமான கேட்டு கேட்ட நிலைமையோடு மாற்றப்பட்டு விட்டார்கள். அமிதமான நிலைமையிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டு பாடுபட்டு இரத்தம் சிந்தி மனுஷர்களோடு மறுபடியுமாக உங்களை விடுவிப்பேன், உங்களுக்காக சிந்தப்பட்டதான இரத்தம் உங்களுக்காக, இதோ மகா பரிசுத்த இரத்தம் இதோ சிந்தப்பட்டிருக்கிறது என்று அவர் அதை வெளிப்படுத்துகிறார். எபிரேயர்களின் 9:20 வாசிக்கும் போது உடன்படிக்கையின் இரத்தம் என்னங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டதான உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே. தேவன் கட்டளையிட்டிருக்கிறதான உடன்படிக்கையின் இரத்தம். மத்தேயு சுவிசேஷம் 26:28 வசனங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது.
தேவன் மறுபடியும் உடன்படிக்கை பண்ணி விட்டார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, பாவத்திலே மாண்டு படித்து போகக்கூடாது, தொலைந்து போகக்கூடாது, நியாயம் தீர்க்கப்பட்டு போகக்கூடாது, நரகாக்கினே சொந்தமாக்க கூடாது என்று கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டு அவருடைய மகா பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினாலே மனுக்குலங்களோடு உடன்படிக்க வேண்டியிருக்கிறார். அவருடைய இரத்த புண்ணியத்தினாலே மகிமையான விடுதலையையும் விசேஷமான அனுபவத்தையும் தேவன் அவர்களை கொடுக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னிப்பார் என்றுதான் வேதவசனத்தின் மூலமாக சரியாக அறிந்து கொள்கிறோம். ஒன்றியவான் 1:9 வாசிக்கும் போது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். வாசிங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவர் சகல பாவங்களையும் மனுக்குலங்களை விட்டு நீக்கி அவர்களை ரட்சித்து சொந்தமாக்கி விசேஷமான விடுதலையின் அனுபவங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி அவர் பாடுபட்டு மறித்து உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பாரிசுத்திலே வீற்றிருக்கிறார். எபிரேயர் கடன 10:12 வாசிங்கள். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில் அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன் என்று கர்த்தர் உரைத்த பின்பு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்றும் சொல்லுகிறார். இவைகளை மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். மறுபடியும் வாசியுங்கள். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அவர் பாவங்களுக்காக ஒரே தர மரித்தார், 3rd உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். மனுக்குலங்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக அவர் சித்தமுடையவராக இருந்து முன்னதாகவே அவர் தம்முடைய உடன்படிக்கையின் மூலமாக ஜனங்களை அழைத்து அதை குறித்து எச்சரித்து அவைகளை வெளிப்படுத்தி அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். அவ்விதமாக அவர் ஒரே தரம் பலி செலுத்தி தம்முடைய ஜீவனை கொடுத்தார், 3rd உயிர்த்தெழுந்தார். அவ்விதமாக உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். ஏற்காக சத்துருக்களை அவருடைய பாதங்களை கீழ்ப்படுத்தும்படியாக சத்ருவாகிய சாத்தான் அவருடைய பயங்கரமான தந்திரத்தின் மூலமாக மனிதர்களை தனக்கு சொந்தமாக்கி வைத்திருக்கிறான். அவருடைய வல்லமையை அழித்து அவருடைய வல்லமையை ஒழித்து ஜனங்களை அவருடையவர்களாக மாற்றும்படியாக அவர் பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அடுத்த பாகம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் பூர்ணமான பரிசுத்தமாகுதலை அவர் பாடுபட்டு உண்மை வைத்திருக்கிறார். பாவத்துக்கு செத்து நீதி பிழைக்கிறதோ அனுபவம்
பாவத்தில் விடுவிக்கப்பட்டு பரிசுத்தமாக ஜீவிக்கும் மகிமையான பாக்கியத்தை ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அடுத்த பாகம், இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு, அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. இவைகள் பூர்ணமாக மன்னிக்கப்பட்ட அனுபவத்தை கொடுக்கிறார். பாவம் பூர்ணமாய் மன்னிக்கப்படும் போது அவர்கள் முன்னதாக செய்ததான பாவங்களை அவர் நினைக்கிறதில்லை. எப்பொழுது ஒருவனுடைய பாவம் நினைக்கப்படுகிறதோ அது அவருக்கு பயங்கரமான நியாய தீர்ப்பையும் நரகாக்கினையும் கொடுக்கும். யாருடைய பாவம் நினைக்கப்படுமோ அவர்கள் நியாய தீர்க்கப்படுவார்கள், நரகாக்கினை அடைவார்கள். இங்கே என்ன சொல்கிறார், அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் நினைப்பதில்லை. அதன் காரணம் என்ன, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அவர்கள் விசுவாசித்து அவராலே பூர்ணமான பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது, தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய வார்த்தை. இவர்கள் பாவம் செய்யாமல் இனி பாவத்திலே விழுந்து போகாமல் நஷ்டப்பட்டு போகாமல் காணப்படும்படியாக தேவன் தம்முடைய வார்த்தையை அவருடைய இருதயத்திலே வைத்திருக்கிறார். பாவத்தில் விடுவிக்கப்பட்டு பூர்ணமாய் ரட்சிப்பின் அனுபவத்தை சொந்தமாக்கி இருதயம் சுத்திகரிக்கப்பட்டதான அனுபவத்தோடு காணப்படுகிறதான இவருடைய இருதயத்திலே என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் தேவனுடைய வசனத்தின்படியே வாழுகிறார்கள். தேவன் அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினைக்கிறதில்லை. இவ்விதமான அனுபவத்தை அடைந்து கொள்ளும்படியாக செய்யப்பட வேண்டியது என்ன, அவரிடத்திலே மறுபடியுமாக உடன்படிக்கை பண்ண வேண்டும். உடன்படிக்கை மீறு நிமித்தமாய் வந்ததான கேடு, செம்மை அற்றதான அனுபவம் எல்லாம் தங்களை விட்டு நீங்கி செம்மையானவளாய் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு ஏற்றவர்களாய் தேவனுடைய மகிமையினால் நிறைக்கப்பட்டவர்களாய் மாற்றப்படும்படியாக இவர்கள் தங்களுடைய நிலைமைகளை சரியாக உணர்ந்து தேவனிடத்திலே முழுதுமாய் தங்களை ஒப்புக் கொடுத்து அவரிடத்திலே உடன்படிக்கை பண்ண வேண்டும். அவரிடத்திலே உடன்படிக்கை பண்ணும்போது அவர் அவர்களை ஏற்றுக்கொண்டு இவ்விதமான விசேஷமான விடுதலைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய அவர்களுக்குள்ளே இருக்கிறதான ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும் இருக்கிறதான கேடுகளை அவர்களை விட்டு நீக்கி அவர்களை செம்மையானவர்களாக மாற்றுகிறார். தேவன் எவ்விதமான நோக்கத்தோடு அவர்களை உண்டு பண்ணினாரோ அவ்விதமான நோக்கத்தின்படி இவர்கள் செம்மையானவர்களாக மாறுகிறார்கள். செம்மையற்ற அனுபவம் எதனால் ஏற்பட்டது, பாவத்தினால். மனுஷனுடைய இருதயம் பாவத்தினாலே நிறைந்து அசுத்தமான நிலைமையோடு காணப்படுகிறது, செம்மையற்ற அனுபவத்தோடு காணப்படுகிறது. விடுவிக்கப்படாதிருக்கிற சகல ஜனங்களுடைய அனுபவம் அவிதமாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. செம்மையற்றவர்களாக கேடு நிறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். முதலாவது இவருடைய இருதயம் செம்மையாக வேண்டும், இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இருதயத்தில் இருக்கிறதான சகல கேடுகளும் அகற்றப்பட வேண்டும். அதற்காகத்தான் இவரிடத்திலே உடன்படிக்கை பண்ணுதல். இருதயத்திலிருந்து சகல கேடுகளும் தோன்றுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்திலிருந்து சகல கேடுகளும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, இருதயத்துக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது. மார்க்கஸ் விசேஷம் 7:20. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும்
வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதியேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இப்படிப்பட்டதான இருதயம் என்ன செய்யப்பட வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். இவ்விதமான இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமான ஒரு அனுபவத்தை அடைய வேண்டும். 125வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசியுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். இருதயத்திலே செம்மையான அனுபவம், இப்படிப்பட்ட சகல கேடுகளை நீங்கி சுத்திகரிக்கப்பட்டதான அனுபவத்தோடு காணப்படுகிறதான ஜனங்கள் தெய்வீகத்தினால் நிறைக்கப்படுவார்கள். தெய்வீக நன்மை அவர்களுக்குள்ளே வாசமாயிருக்கும். முதலாவவர்கள் இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள். மாறுபாடான இருதயமுடையவர்களாக காணப்படுகிறதான ஜனங்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள். உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். இவர்கள் உத்தம மார்க்கத்தாராக காணப்படுவார்களானால் அவருக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள். தேவனிடத்திலே உடன்படிக்கை பண்ணி தங்களுடைய இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய இருதயம் சுத்தமான அனுபவத்தை அடைந்து கொள்ள வேண்டும். இருதயத்தை சுத்திகரித்து தேவனுக்கு ஏற்ற அனுபவத்தோடு இவர்கள் காணப்படுவார்களானால் செம்மையானவர்கள் என்னதான அனுபவத்தை நேராக அவர்கள் கடந்து வந்து விடுகிறார்கள். 24வது வசனம் முதல் வாசியுங்கள். 24வது வசனம் முதல் 27வது வசனம் உடைய வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். இருதயம் சுத்திகரிக்கப்படும் போது அவர்களுக்குள்ளே உண்டாகிறதான ஒரு அனுபவம் என்ன? உதார குணம், உதார குணம் உள்ள ஆத்மா செழிக்கும். அடுத்த பாகம், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனே ஜனங்கள் சபிப்பார்கள். விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். மிகுந்த ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற அனுபவத்தோடு காணப்பட காரணமாக இருக்கிறது என்ன? தங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறதே ஆகும். அவர்கள் உதார குணமுடையவர்களாக இருப்பார்கள். எல்லாரிடத்திலேயும் அன்புடையவர்களாக சிநேகமுடையவர்களாக காணப்படுவார்கள். தங்கள் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்வார்கள். தங்களுடைய இருதயம் சுத்தமானதாக மாற்றப்பட்டு தேவனுக்கு ஏற்ற அனுபவத்தோடு அவர்கள் ஜீவிக்கும் அனுபவத்தை சொந்தமாக்குவார்கள். அவர்கள் தேவனுடைய மகிமையினால் நிறைக்கப்படுவார்கள். செம்மையானவர்கள் என்னதான் அனுபவத்தினராக அவர்கள் கடந்து வருவார்கள். அவர்கள் தேவனுடைய வழியிலே ஜீவிப்பார்கள். செம்மையற்று போக காரணம் என்ன? தேவனுடைய வழியை விட்டு அகன்று போகிறதே ஆகும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 26வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய வழியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். நீதிமானுடைய பாதை செம்மையா இருக்கிறது. செம்மையான வழி, செம்மையானவர்கள் எப்படி நடப்பார்கள்? செம்மையான வழியிலே நடப்பார்கள். நீதிமானுடைய பாதை செம்மையா இருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செவ்வாய்படுத்துகிறீர். நல்ல விசேஷமான பாதையிலே நடக்கிறார்கள். தேவனுடைய வழியிலே நடக்கிறார்கள். ஏசாயா 35வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் போது பரிசுத்த வழி, தேவனுடைய பரிசுத்த வழியிலே நடப்பார்கள். எபிரேயர்கள் 10வது அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கும் போது புதிதும் ஜீவனமான மார்க்கம் தேவனால் உண்டு பண்ணப்பட்டதான வழியிலே நடக்கிறார்கள். அவர்கள் செம்மையான மார்க்கத்திலே நடந்து செம்மையானவர்களாக விளங்குகிறார்கள். யார் செம்மையற்றவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள் பயங்கரமான கேட்டுக்கு ஏதுவான வழியிலே ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இசையக்கில் திருக்கத்தின் சகம் 18வது அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒரு கூட்டம் ஜனங்கள் தேவனுடைய வழி செம்மையான அல்ல என்று சொல்கிறார்கள். வாசியுங்கள். நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையா இருக்கவில்லை என்கிறீர்கள். நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையா இருக்கவில்லை என்று சொல்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள், என் வழி செம்மையா இராதோ? வழி செம்மையா இராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லாததா இருக்கிறது? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லாததா இருக்கிறது? நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி
அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதியின் நிமித்தம் அவன் சாவான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது 25வது வசனம். நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையா இருக்கவில்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள், என் வழி செம்மையா இராதோ? என்னுடைய வழி செம்மையா இராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லாததா இருக்கிறது? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லாததா இருக்கிறது? தேவனுடைய வழி செம்மையானதா இருக்கிறது. செம்மையான வழியிலே நடக்கிறவர்கள் செம்மையானவர்களா இருப்பார்கள். அது நேர்மையான வழி, அது பரிசுத்த வழி. ஏசாயா 35:8 அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி என்னப்படும்? பரிசுத்த வழி என்னப்படும்? தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையரா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. இது எப்படிப்பட்ட வழி? பரிசுத்தமான வழி, திசை கட்டு போகாத விசேஷமான வழி. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு தம்முடைய திரு சரீரமாகிய மாம்சத்தை கிழித்து உண்டு பண்ணினதான வழி, தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சேர ஏற்றதான வழி. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் செம்மையானவர்களாக காணப்படுவார்கள். எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால், இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதம் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு உண்டு பண்ணி வைத்திருக்கிறதான மகிமையான வழி, இது எப்படிப்பட்டதான வழி? புதிதும் ஜீவனமான வழி. பழைய மனுஷன் அப்படியே அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்படுகிறதான விசேஷமான அனுபவமே இந்த வழியிலே ஜீவிக்கிறதான அனுபவம். எபிரேயர் 4:22 போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு, அந்தபடி நீங்கள் மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டு போகிறதான பழைய மனுஷனை கலைந்து போட்டு, அடுத்த பாகம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த புதிய மனுஷனே செம்மையானவன். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும் போது அவன் செம்மையானவனாயிருக்கிறான். செம்மை அல்லாத வழியிலே ஜீவிக்கிறவன் பழைய மனுஷன். யார் படி விலகி போகிறார்களோ அவர்கள் பழைய மனுஷர்களாயிருக்கிறார்கள். நீங்கள் வழியை விட்டு விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்று சொல்லுகிறீர்கள் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. வழியை விட்டு விலகி ஜீவிக்கிறார்கள். ஆகினாலே தங்களுடைய நிலைமைகளை சரியாக யாவர் அறிந்து கொள்ள வேண்டும். செம்மையான வழி அது. செம்மையான வழியிலே ஜீவிக்க அனுபவத்தை அடைந்து கொள்ள வேண்டும். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்கள். இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இவைகளை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இவைகளை உணர்ந்து தங்களுடைய நிலைமைகளை அறிந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு உலகத்திலே வெளிப்பட்டு தம்முடைய ரத்தத்தை சிந்தி மறுபடி உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் என்பதை அறிந்து தாங்கள் தேவனிடத்திலே உடன்படிக்கை பண்ணி பாவ அறிக்கை செய்து அவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறதான மனுஷர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே போய் சேர்வார்கள். வாசியுங்கள். இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்கதான புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். கர்த்தருடைய வழிகள் எப்படி இருக்கிறது? செம்மையானவைகள். நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். நீதிமான்கள் அதிலே நடப்பார்கள். பாதகரோ என்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். பாதகராக அல்லது தேவனுக்கு தங்களை ஒப்புக்கொடாதவர்களாக செம்மையான வழியிலே நடவாதவர்களாக காணப்படுகிறவர்கள் வீழ்ச்சி அடைவார்கள். அநேகர் விழுந்து போக காரணம் என்ன? வழியை விட்டு விலகுகிறார்கள். தாங்கள் எப்படி இருக்கும்படியாக தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டோம், இப்பொழுது எப்படி இருக்கிறோம், தங்களுக்குள்ளே இருக்கிற கேடுகள் எவைகள் எல்லாம் என்பதை அறிந்து கொள்ளாதவர்களாக இருந்து வழியை விட்டு விலகி தேவனை விட்டு அகன்று பிசாசின் வழியிலே கடந்து சென்று பயங்கரமான நரகத்துக்கு ஏற்ற அனுபவத்தோடு போய்கொண்டே இருக்கிறார்கள். ஜீவனுக்கு போகிற வாசல்
வழி இடுக்கும் நெருக்கமாக இருக்கிறது, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விசாலமாக இருக்கிறது. ஆகினாலே என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறதான ஒவ்வொருவரும் தங்களுடைய வழி எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் எதற்காக உங்களை விசேஷமான சித்தியாக சித்தித்து ஏற்படுத்தி இருக்கிறார்? செம்மையான அனுபவத்தோடு சதா காலங்களிலும் காணப்படும்படியாக. ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? அவரிடத்தில் ஆவி ஏராளம் இருந்தது அல்லவோ? அப்படி இருக்க ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள மனிதர்கள் உலகத்திலே பெருகும்படியாகத்தானே, தேவ பக்தர்களாக எல்லாரும் ஜீவிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அதற்காக அவர் பேசுகிறார், அதற்காக அவர் உலகத்திலே வெளிப்பட்டார். மறுபடியும் உடன்படிக்கை பண்ணினார். உடன்படிக்கை மீறினவர்கள் மறுபடியும் தேவனிடத்திலே உடன்படிக்கை பண்ணி பாவ அறிக்கை செய்து அவராலே மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பாவாற்ற அனுபவத்தை அடைந்து தங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு இருதயத்திலே அவருடைய வசனம் வார்த்தைகள் எழுதப்பட்ட அனுபவத்தை அடைந்து அவருடைய வழியிலே ஜீவிக்கிற அனுபவத்தோடு காணப்பட்டு ஜீவனுக்கு போகிற வழியாகிய தேவனுடைய வழியிலே ஜீவித்து அவருடைய ராஜ்யத்திலே போய் சேரும்படியாக அந்த அனுபவத்தை ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவராய் கிறிஸ்து இயேசு உலகத்திலே வெளிப்பட்டார். அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உலகத்தில் உள்ள சகல ஜனங்களோடும் அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்னிடத்திலே வா, கடந்து வா, உன்னை சந்திக்கிறேன், உன்னை விடுவிக்கிறேன், உன்னை ரட்சிக்கிறேன், உன்னை செம்மையானவனாக மாற்றுகிறேன். அவருடைய மகிமையினாலும் அவருடைய கனத்தினாலும் நிறைத்து உன்னை விசேஷமாக காணப்பட செய்கிறேன் என்று அவர் அழைக்கிறார். அமிதமாக தேவன் விசேஷமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான அவருடைய தெய்வீக அனுபவங்களை யாவர் அடைந்து கொள்ள ஜாக்கிரதைப்பட வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் பாவங்களை அறிக்கை பண்ணி பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் சொந்தமாக கொள்ளும்படியாக அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ரட்சிக்கப்பட்டும் தேவனுடைய வழியை விட்டு விலகி போகிறதான ஒவ்வொருவரும் தங்களை கண்டுபிடித்து தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி தங்களை முழுதுமாக தேவனிடத்திலே ஒப்படைத்து மறுபடியும் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணி நான் இனி உம்முடைய பிள்ளையாக உம்முடைய வழியிலே நடப்பேன் என்றுதான் சரியாக ஒரு உடன்படிக்கை பண்ணி அவரை நோக்கி நீங்கள் வேண்டுதல் பண்ணுவீர்களானால் தேவன் உங்களை மறுபடியும் சந்திப்பார், ரட்சிப்பார், விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார், பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றதான அனுபவத்தை தருவார். அவருடைய வருகையிலே அவரோடு கூட சேர்த்து கொள்வார். என்ன வாசித்தோம்? 50வது சங்கீதம் 5வது வசனத்தில் என்ன பார்த்தோம்? பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வாசிங்கள். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அவிதமாக கூட்டி சேர்ப்பார். அவரோடு கூட சதா காலங்களிலும் பாசம் பண்ண வைப்பார். அவர் உலகம் உண்டானது நமக்காக உலகத்தில் உள்ள ஜனங்களுக்காக அவருடைய அவரை பின்பற்றுகிறதான ஜனங்களுக்காக ஒரு விசேஷமாக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதை நமக்கு தருவார். பாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதான ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். இவர்கள் நம்முடைய ராஜ்யத்திலே சதா காலங்களிலும் வாசம் பண்ணுவார்கள். மற்றவர்களோ நியாயந்தீர்க்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஆகினால் ஒருவராவது நியாயத்திற்பு நரகாக்கினைக்கு ஏற்ற அனுபவத்தோடு காணப்படாமல் அவராலே மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு புது உடன்படிக்கையில் நல்ல விசேஷமான சாட்சிகளாக மாற்றப்பட்டு அவருக்கேற்றவர்களாக ஜீவிக்கும்படியாக அவருடைய பாதத்திலே உங்களை படையுங்கள். கர்த்தர் அளவில்லாத ஆசீர்வாதங்களை அருளி செய்யும்படியாக இந்த நாட்களிலே கிரியை செய்கிறார். நம்முடைய ஆத்மியப்பா மூலமாக அவர் மகிமையான கிரியைகளை நடப்பித்து அவருடைய ஆலோசனைகளை அவர் பேசுகிறவராக கிரியை செய்கிறவராக காணப்படுகிறார். நாம் அடைந்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ள ஜாக்கிரதைப்படுவோமானால் விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நம்மை அவரிடத்திலே உடன்படிக்கை பண்ணி ஒரு புது உடன்படிக்கையின் அனுபவத்தோடு அவரிடத்திலே கடந்து போவாமானால் அவர் நம்மை விடுவித்து விசேஷமான பாக்கியங்களை தருவார். கர்த்தருங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம் உன்னதமான எங்கள் பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய சகல ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, ஸ்தோத்திரம். உடைய சகல நன்மைகளுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் திதிகாங்கத்தாவே. மனுஷனை நேர் செம்மையானவனாக உண்டாக்குனதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடன்படிக்கையின் மூலமாக உம்முடைய மகனாக நீர் மாற்றிக்கொண்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே, மனுஷர்கள் உம்மிடத்திலே உடன்படிக்கை பண்ணி உம்மை சொந்த பிதாவாக ஏற்றுக்கொண்டு எங்கள் பிதாவே ஆதியிலே ஜீவித்தார்கள் என்பதை அறிகிறோம் பிதாவே. அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம். உம்மிடத்திலே பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை மீறின போது
அவர்கள் விழுந்து போனார்கள், மாண்டு போனார்கள், அழிந்து போனார்கள். எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம், நீர் மறுபடியும் உடன்படிக்கை பண்ணினீர். எங்கள் நல்ல தேவனே, அவர்களை மறுபடியும் இம்மோடு சேர்த்து கொண்டு நீர் எந்த நோக்கத்தோடு மனுஷனை உண்டு பண்ணினீரோ அந்த நோக்கத்தின்படியே மனுஷன் செம்மையானவனாக மாற்றப்படும்படியாக அவன் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் சொந்தமாக்கி வாடும்படியாக, முடித்திய பாக்கியத்தை அடைந்து கொள்ளும்படியாக, நீர் உலகத்திலே வெளிப்பட்டு பாடுபட்டு இரத்தம் சிந்தி உம்முடைய இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணினீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனுஷர்களும் தாங்கள் நிர்பந்தமான மனுஷர்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக ஆலோசனை அளித்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பொல்லாத இந்த உலகத்திலே அழிவுக்கிறதுலவையோடு தாங்கள் காணப்படுகிறோம் என்பதை அறிந்து அழியாமையை சொந்தமாக்கும்படியாக நீர் இந்த உலகத்திலே மனுஷனுக்கு அந்த அழியாமையை நீர் கொடுக்கிறவர் என்பதை உணர்ந்து உம்முடைய இரத்த புண்ணியத்தினாலே வந்திருக்கிறதான மீட்பை அடைந்து கொள்ளும்படியாக தாங்கள் உம்மிடத்திலே மறுபடியும் உடன்படிக்கை பண்ணி கொள்ளும்படியாக கிருபைசம்முடைய எண்ணிக்கொள்ள ரங்கத்தாவே, எங்களாலதாவே ஸ்தோத்திரம். தங்களை உமக்கன்று ஒப்பு கொடுத்து உம்மிடத்திலே உடன்படிக்கை பண்ணி உமக்கு பிரியமாக வாடுவோம் என்று எங்கள் பிதாவே விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி பாவாரிக்கை செய்து பாவமன்னிப்பை ரட்சிப்பையும் பரிசுத்தமாக அதில் அடைந்துள்ள இறக்கம் செடி வேண்டிக் கொள்கிறோம். பாவங்கள் யாருக்கு மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் புது இருதயத்தை கூட பெற்று நம்முடைய கற்பனைகள் தங்கள் இருதயங்களிலே எழுதப்பட்டவர்களாக மாற்றப்படுவார்கள் என்பதை அறிகிறோம் கர்த்தாவே. எங்கள் அளவாவே, இனி அவர்களுடைய பாவங்களை நினைப்பதில்லை என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். அப்படிப்பட்ட அனுபவம் எல்லாருக்கும் உண்டாக கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். மறுபடியும் மீறுதலுக்கு உள்படுகிறவர்கள் மறுபடியும் பாவிகளாக மாறிவிடுவார்கள் என்பதை அறிந்து ரட்சிக்கப்பட்டதான எல்லா ஜனங்களும் எங்கள் பிதாவே தாங்கள் பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையிலே உண்மையுடையவர்களாக இருந்து நம்முடைய கற்பனை பிரமாணங்களினுடைய வாழ்ந்து ஜீவியத்திலே முன்னேற்றமடைந்து உம்முடைய மகிமையினாலும் உடைய கனத்தினாலும் அதிக அதிகமாக நிறைக்கப்பட்ட அனுபவத்தை அடைந்து கொள்ள கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். செம்மையானவர்கள் என்றுதான் அனுபவத்தை சொந்தமாக இறக்கம் செய்ய வேண்டிக் கொள்கிறோம். தங்களுடைய இருதயத்திலே செம்மையான அனுபவத்தை சொந்தமாக கொள்ள அனுகிரகம் செய்ய வேண்டிக் கொள்கிறோம். தங்கள் வழிகள் செம்மையானவர்களாக காணப்படத்தக்கதாக இறக்கம் செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பரலோக ராஜ்யம் போகிறதான வழியை அறிந்து அந்த வழியிலே நடக்கத்தக்கதாக எல்லாருக்கும் இறக்கம் செய்ய வேண்டிக் கொள்கிறோம் ரங்கத்தாவே. நம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் இப்படிப்பட்டதான மகிமையான பாக்கியத்தை அடைந்து கொள்ள இறக்கம் செய்ய வேண்டிக் கொள்கிறோம் ரங்கத்தாவே. இவைகளை உணர்ந்து கண்டுபிடித்து தாங்கள் சொந்தமாக்க வேண்டிய விடுதலை அடைந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். இந்த வேளையில் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எல்லா ஜனங்களும் மக்கள் ஏற்றவளாக மாற்றப்பட்டு உம்முடைய நோக்கத்தின்படியே எங்கள் பாவையை பாக்கியவான்களாக விளங்க இறக்கம் செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய இளங்கத்தாவே, நோய்கள் வியாதியோடு காணப்படுகிற ஜனங்களை குணமாக்கியர்களும், சமாதான கேடுகள் சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் ஜனங்களோடு நீக்கியர்களும், கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றிலும் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார்களும், பிசாசின் போராட்டங்களை நீக்கும்படி எண்ணிக்கொள்கிறோம். குடும்பங்களிலே காணப்படுகிறதான பேய் பிசாசின் போராட்டங்கள், நோய்கள், கடன் கஷ்டங்கள் மற்றும் என்னென்ன சமாதான கேடுகள் காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் நீக்கி எல்லாரையும் ஆசீர்வதிக்கொண்டு எண்ணிக்கொள்கிறோம் பிதாவே. எங்கள் நல்ல தேவனே, ஸ்தோத்திரப்பாதாவே, ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கேட்டு எல்லாரும் உடைய வரைக்கு ஆயத்தமாகப்பட்டு உடைய ராஜ்யத்தில் பிரவேசி இறங்கம் செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பெரிய காரியங்களை செய்தாலும் பூர்ண சுத்திகரிக்கப்பட்டவளாக சுத்தவான்களாக விளங்க யாருக்கு அனுக்கிறோம் செய்யும்படியாக கஞ்சிடுவோம். தங்கள் வீடுகளுக்கு புறப்பட்டு போகும்போது கூட இருந்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பெரிய காரியங்களை செய்தாலும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தங்கள் வீடுகளிலே போய் சேர இறக்கம் செய்யலும். அதற்கு அவனோட மேமையான பாதுகாவலோடு காணப்பட அனுக்கிறோம் செய்யலும். நேர் முன்னாக கூட இருந்து பாதுகாக்க வேண்டிக் கொள்கிறோம். இவ்விதமான சகல ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்து எங்கள் பாவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க இறக்கம் செய்ய வேண்டிக் கொள்கிறோம். அதற்காக கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடைய திருச்சனிதானத்திலே எங்கள் பாவையை பாடுகளோடு பிரயாசங்களோடு காணப்படுகிறதான உடைய சாட்சியாகி எங்களாத்மீபாதியமாக பலப்படுத்தி அவரையும் பலப்படுத்தி சக்திப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி பலத்தால் இடகட்டும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லாரும் பலப்படுத்தப்பட்டவர்களாக எல்லா ஆசீர்வாதங்களாலும் ஜனங்கள் நிறைக்கப்படுத்துவதாக உலகமே ஆசிரியக்கப்பட்ட அனுபவத்தை அடைந்து கொள்ளும்படியாக இறக்குஞ்சும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. உலகத்திலே காணப்படுகிற கொள்ளை நோய்கள் எல்லாம் அகன்று போகிறவே சேரலும். எங்கள் பிதாவே, எங்கள் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரப்பாதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜாதி ஜனங்களுமே காண அறிய இறக்குஞ்சும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பெரிய காரியங்களை செய்யலும் நம்முடைய வாக்குத்தங்களை நிறைவேற்றிகளும் கிருமைகள் மறைத்துக்கொள்ளும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பிறகப்பணிகளும் கிருவையாரும் இறக்கமாறும் அன்பாரும் தயவாரும் மீள்பிரேச நாமத்தில் ஜபங்கிகளும் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மனைவருடைய சமயத்தோடும் கூட இருப்பதாக. ஆமென்.